திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாலாறு மற்றும் கண்ணாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயகுமார், இது பற்றின விவரங்கள் என்னன்றதை பதிவு செய்யுங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த இரு தினங்களாக இரவு பகல் பாராமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் இந்த பாலாற்று பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும், மேலும் இந்த கண்ணாறு எனக்கூடிய இந்த கண்ணாறு இந்த கண்ணாறு எனக்கூடிய அந்த கண்ணாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாகவும் அந்த பாலாறு மற்றும் அதன் கிளையாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரலாறு காணாத இந்த வெள்ளப்பெருக்கு பாலாறு மற்றும் இந்த கண்ணாறில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும், இந்த பெரியப்பேட்டை கிளை பாலாறு பிரதான பாலாறு மற்றும் அதே போல அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் பாய்கிறது. வாணியம்பாடி இந்த நகர பகுதியை இணைக்கும் 4 தரைப்பாலங்கள் இதனால் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு நகரம் 3 பிரிக்கப்பட்டு இருக்கிறது. நகரத்தில் இந்த போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. வாணியம்பாடியில் இந்த பிரதான சாலையில் ஆக்கிரமிப்பு காரணமாக இந்த கோவிந்தாபுரம் ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த ஏரி நிரம்பி வழிந்து அந்த கால்வாய்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காரணமாக இந்த CL சாலை வழியாக வெள்ளம் இந்த கால்வாயில் செல்லாமல் சாலைகளில் வழிந்தோடுதால் இந்த பிரதான சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையில் தான் இந்த சார்பு நீதிமன்றம், வங்கிகள் மற்றும் வியாபார நிறுவனங்கள் என அனைத்தும் இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் இந்த சாலையில் அந்த வெள்ளமானது மிகவும் அதிகரிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சின்ன பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஆசிரியர் நகர், காமராஜபுரம், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 100 மேற்பட்ட வெள்ள நீர் இடுப்பு அளவிற்கு மேல் தேங்கி நிற்பதால் இந்த பொதுமக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு இந்த பள்ளிகள் மற்றும் தேவாலயங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தன்னார்வலர்கள் தாமாக முன்வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகளிலும் அந்த பொதுமக்களை தங்க வைத்துள்ளனர். இதே போல இந்த பெரியப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாலாற்றின் கிளை பாலாற்றில் அந்த சென்னாமேட்டை பகுதியில் மற்றும் பெரியப்பேட்டை பகுதிகளில் ஆற்றங்கரை ஓரமாக வசிக்கும் மக்களில் இந்த வீடுகளிலும் வெள்ளம் புகுந்துள்ளது. அவர்களும் வீட்டை விட்டு வெளியேறாத வண்ணம் வீடுகளிலேயே தஞ்சம் அடைந்து அங்கேயே இருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இருந்து இந்த வெளதிகாமணி பண்டா வழியாக ஆந்திர மாநிலம் குப்பத்திற்கு செல்லக்கூடிய மலைச்சாலையிலும் மலைச்சரிவு அந்த மண் சரிவு ஏற்பட்டு அந்த பாதையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதே போல இந்த தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் இந்த 10 மேற்பட்ட வீடுகள் இந்த இடிபாடுகளில் சிக்கி அந்த பொதுமக்கள் அப்படியே உடைமைகளை விட்டுவிட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டு தன்னார்வலர்களால் அங்கங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய முகாம்களில் இந்த வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதியில் சுமார் 2000 மேற்பட்ட பொதுமக்கள் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிந்துஜா, உங்க தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்.